சிவா, நீங்களே பாத்தீங்களா? பசுபதி சொன்ன தகவல் எல்லாத்தையும் வச்சு அது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இல்ல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எங்க கம்பெனிக்குள்ள இருந்துகிட்டே இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அந்த ராஸ்கல் யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல இப்படி ஒரு கிரைம் ஆபீஸ்ல நடந்ததே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க சிவா. நீங்க எம்டியா அந்த கம்பெனியில இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல. இந்த ஹைஜாக் முழுக்க முழுக்க உங்களை காலி பண்றதுக்காக தான் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர், சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா கம்பெனியில இருக்கிற எல்லாரையும் தான் சந்தேகப்படணும். ஆனா இப்ப வரைக்கும் எங்க எம்ப்ளாயீஸ் எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரையுமே நாங்க அப்படி பார்த்தது இல்ல. அவங்களும் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் டைவர்ட் பண்றதுக்காக அந்த ராஸ்கல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா இன்ஸ்பெக்டர், அனிதா சொல்ற மாதிரி எங்க கம்பெனியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. கம்பெனியில ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது சிவா நாலேஜுக்கு தெரிய வந்துச்சுன்னா இமிடியேட்டா அவன் ஆக்ஷன் எடுத்துருவான். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பா எங்க கம்பெனில யாருமே அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. மேடம், உங்களோட கம்பெனில இருந்து இப்படி ஒரு காரியம் பண்ணலனா சந்தோஷம்தான். ஆனா அதே நேரத்துல துப்பாக்கி மோனையில இருக்கிற ஒருத்தன் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான். தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் கொடுக்கற வாக்கு மூலம் தான் மரண வாக்கு மூலம். அதனால இந்த பசுபதி கொடுக்கற வாக்கு மூலம் எல்லாமே உண்மைதான். ஆமா இன்ஸ்பெக்டர், எனக்கு என்னமோ நீங்க சொல்றதுதான் கரெக்ட்ன்னு தோணுது. என்னோட கம்பெனி விஷயத்துல சம்பந்தமே இல்லாம அந்த பசுபதி எதுக்கு போய் சொல்லணும்? அது மட்டும் இல்லாம லாக்கர்ல பணம் இருந்ததும் நான் எம்டியா இருக்கிறது சிலருக்கு பிடிக்கலங்கிறதும் அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. கரெக்ட் சிவா, உங்க கம்பெனில இருந்த ஆள் மூலமா தான் இந்த தகவல் போயிருக்கு. அதுவும் உங்களை டார்கெட் பண்ணி தான் நடந்திருக்கு. லாக்கர்ல 5 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரிய வந்தது? கொஞ்சம் லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க. இந்த 5 கோடி ரூபாய் அடிக்கிறது இவன் போட்ட பிளான். அந்த பிளானை ஒட்டு கேட்டது ராகேஷ். இந்த பசுபதி யார் கூட பேசினான்னு ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா இவன் பேசின நேரம் பார்த்து நம்பரையும் ட்ராக் பண்ண முடியல. ஆப்போசிட்ல பேசினவன் நம்பரையும் ட்ராக் பண்ண முடியல. பிரைவேட் நம்பர்ல இருந்து உங்க கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் கிட்ட தான் பேசியிருக்கான். அவங்க மூலமா தான் இந்த தகவல் கசிஞ்சிருக்கு. பக்காவா மாஸ்டர் பிளான் எல்லாமே இவனுக்கு போட்டு கொடுத்து இவனுக்கு ஒரு ஷேர் குடுக்கறேன்னு சொன்னதனாலதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான். முதல்ல அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவங்ககிட்ட அதை யாருன்னு மட்டும் விசாரிங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவன் எழுந்திருக்க வாய்ப்பு இல்ல. அடிச்சு அடியில அவன் மயக்கம் மட்டும் விழுந்துட்டான். இவன் எழுந்ததுக்கு அப்புறம் தான் விசாரிக்க முடியும். ஆனா நமக்கு இவ்வளவு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் அடிப்படையில நீங்க பர்சனலா உங்க சைட்ல யார் யாருன்னு என்கொயரிய ஸ்டார்ட் பண்ணுங்க.